வணக்கம் இருபத்தி இரண்டு தொகுதிகள் அடங்கிய லிஸ்டை பாஜக தலைமைக்கு அனுப்பிய டிடிவி தினகரன் அவர்கள் அப்படி பாஜகவிடம் டிடிவி தினகரன் அவர்கள் கேட்டுள்ள இருபத்தி இரண்டு தொகுதிகள் எது எது தெரியுமா இதை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி கணக்குகளுடன் அரசியல் கட்சிகள் சீட் வேட்டைக்கு தயாராகிவிட்டன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நாம் தமிழர் கட்சி என பலமுனை போட்டி நிலவும் என்று தெரிகிறது குறிப்பாக அல்லாமல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன அதன்படி பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக பிரிந்த நிலையில் தனி அணியை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அந்த வகையில் தேமுதிக அமமுக ஓ பி எஸ் பாமக ஆகிய கட்சிகளை தங்கள் அணியில் இணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பாஜக ஓ பி எஸ் மற்றும் டி டிவி தினகரன் ஆகிய இருவரும் பாஜக கூட்டணியில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அமமுக இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி இருபத்தி இரண்டு தொகுதிகள் அடங்கிய விருப்பப்பட்டியலை பாஜக தேசிய தலைமைக்கு அமமுக பொதுச்செயலாளர் டி டி வி தினகரன் அவர்கள் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியி அந்த வகையில் தேனி சிவகங்கை ராமநாதபுரம் தஞ்சாவூர் திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரக்கோணம் ஆரணி சேலம் மதுரை தூத்துக்குடி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு தொகுதிகளை அமமுக கேட்டுள்ளதாக தகவல் விலகியுள்ளது மேலும் தென் வடசென்னை திருப்பூர் சிதம்பரம் தென்காசி திருவண்ணாமலை திண்டுக்கல் பொள்ளாச்சி விருதுநகர் நெல்லை ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகளையும் பாஜாக்கா கேட்டுள்ளது அமமுக பாஜகவின் தேசிய தலைமைக்கு டெல்லிக்கு அனுப்பப்பட்டுள்ளது அமமுக அனுப்பியுள்ள இந்த விருப்பப் பட்டியலை தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்ற பிறகே அமமுகவிற்கு என்டிஏ கூட்டணியில் எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் என்பது தெரிய வரும் பாஜக கூட்டணியில் இன்னும் எந்தெந்த கட்சிகள் இணைய போகின்றன என்பதை பொறுத்து அமமுகவிற்கு சீட் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடமும் பாஜக தலைமை விருப்ப தொகுதிகள் லிஸ்டை கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே பாஜக தேசிய தலைவர் நட்டா அவர்கள் வரும் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி சென்னை வரும்போது ஓ பி எஸ் டி தினகரன் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என்றும் கூறப்படுகிறது வகையில் அமமுகவிற்கு ஒற்றை இலக்கத்திலேயே சீட் ஒதுக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கணிக்கின்றனர் பாஜக தலைமையிடம் விருப்பப்பட்டியலாக இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளை கேட்டிருக்கக்கூடிய அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க